அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தமிழகத்தின் பல்வேறு தர்காக்களுக்கும் விஜயம் செய்து இந்த தர்காக்களின் வரலாறு என்ன, சிறப்புகள் என்ன என்றெல்லாம் தொடர்ந்து எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் வருகை தந்திருப்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் தாலுக்காவில் அமைந்திருக்கக்கூடிய மார்க்கம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று தர்காக்கள் இங்கு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அந்த மூன்று தர்காக்களில் நாம் பார்வையிடவிருக்கிறோம். நமக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் அனுப்பி வைத்தவர்களாக இங்கு இருவர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நம்முடைய அன்பு நண்பர், மரியாதைக்குரிய நம்ம அன்சாரி தமீம் அன்சாரி அவர்கள். அவர்களுக்கும் அதோடு பெரியவர் மரியாதைக்குரிய ஜனாப் சர்க்கரை முகமது அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் முன்வந்து இந்த தர்காக்களை பற்றிய விவரங்களை நமக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வழியை நமக்கு காட்டி வாருங்கள் நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று தர்காவிற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். முதலில் இங்கே நாம் இந்த இடத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான பழங்காலத்திய ஒரு தர்கா. அந்த அமைப்பே பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு மண் சுவரால் அமைக்கப்பட்ட ஒரு சுவராக இந்த சுவர் தருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு தர்காவாக இந்த தர்கா இங்கே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. தம்பா சாஹிப் வலியுல்லாவுடைய தர்கா இந்த தர்கா என்று சொல்கிறார்கள். மிகவும் கராமத்து வாய்ந்த தர்கா. அந்த பாருங்கள், அந்த கொடி அசைவதை பாருங்கள். இங்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு காற்று, சுழல் காற்று அடித்தது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு நல்ல சூறைக்காற்று போல் ஒரு காற்று இன்னும் கூட வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காற்றை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவையெல்லாம் இறைவனின் ஏற்பாடுகள். இந்த அடியார்களின் இடத்திற்கு நாம் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு காற்று வீசுகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ நிகழவிருக்கிறது, ஏதோ ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் இங்கு நிகழவிருக்கிறது என்றுதான் பொருள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை சூழலில் நாம் இங்கு வந்திருக்கிறோம். வரும்போது இந்த ஊருக்குள் கால் வைக்கும் போது காற்று அவ்வளவாக இல்லை. தர்காவிற்குள் அந்த பாதைக்குள் வரும்போது காற்று தொடங்கியது. நம்மை வரவேற்று மிகச்சிறப்பாக அந்த காற்று சுழன்று சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தம்பா சாஹிப் நாயகனுடைய அந்த அற்புதமான ஒரு தர்காவை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் நாம் அந்த தர்காவை பார்த்து அதன் வரலாறு என்ன என்று தெரிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அற்புதமான மாலை பொழுதிலே நாம் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் மார்க்கம்பட்டியில் உள்ள தர்காக்களை பற்றியெல்லாம் அறிந்து அங்கே வருகை தந்து இந்த அற்புதமான தர்காக்களை பற்றி நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் நேயர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய ஹஜரத் முகமது இப்ராஹிம் சிராஜி அவர்கள் இங்கே இருக்கிறார். இந்த விஷயங்களெல்லாம் நம்மிடம் எடுத்துச் சொல்வதற்காக உண்மையிலேயே அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒருவராகத்தான் நாம் அவரை இங்கே கருதுகிறோம். நிச்சயமாக அவனன்றி இந்த உலகில் ஓரணுவும் அசையாது. அல்லாஹுவின் நாட்டத்தால் அவரை நாம் இன்று சந்திக்க நேர்ந்தது. அவரிடம் இங்கே இருக்கக்கூடிய தர்காக்களின் சிறப்புகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத். إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம்பட்டி என்று சொன்னாலே ஆரம்ப காலத்தில் இது தீன்பட்டியாக இருந்து அது மருவி இப்பொழுது மார்க்கம்பட்டியாக மாறியிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஊர்களிலெல்லாம் விட இந்த மார்க்கம்பட்டி ஊர் வந்து ரொம்ப சிறந்ததாக, சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராகத்தான் திகழ்ந்து கொண்டு இருந்தது. இங்கே பெருங்கொண்ட இறைநேசர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கே ராதபாவா என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பாட்டனார்,
அபுபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதேபோன்று இங்கே இருக்கக்கூடிய தம்பா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஆரம்ப காலகட்டத்திலே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ராதபாவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபுபக்கர் நாயகத்துடைய வம்சவழியாக இருந்தாலும் கூட இங்கே பெருங்கொண்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு தேவைக்காக வேண்டி அவர்கள் நாடி ஜியார செய்யக்கூடியவர்கள் எந்த தேவைக்காக வேண்டி வருகிறார்களோ அந்த தேவைகளை அவருடைய கராமத்தின் அற்புதத்தின் பொருட்டினால் நிறைவேற்றி தரப்படுகிறது. ஆகையினால் அப்பேற்பட்ட மகான் ராதபாவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாம்பலசு அங்கே நத்தரம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள். அவருடைய அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் இப்பொழுதும் கூட நாம் பார்த்து கொண்டு இருக்கலாம். அங்கே சுளுக்கி என்று சொல்லக்கூடிய கட்டெரும்பு போல் ஒரு சுளுக்கி இருக்கும். அந்த சுளுக்கி ஆயிரக்கணக்கான சுளுக்கிகள் அந்த மரத்தடியிலே அவங்க கபரை சுற்றியும் இருந்து கொண்டு இருக்கும். இங்கே போகக்கூடிய ஜியார செய்யக்கூடியவர்கள் அந்த சுளுக்கிக்கு மத்தியிலே போய் உட்கார்ந்து ஜியார் செய்வார்கள். ஒரு சுளுக்கியும் கூட அவர் இடத்துல அவர்களை யாரும் கடித்ததாக சரித்திரம் இல்லை. அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக நத்தரம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாருடைய பையத் என்று சொன்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய தபிலே ஆலம் பத்ஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய பையத் பிள்ளை என்பதாக சொல்லப்படுகிறது. நத்தரம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பூலாம் வளசில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள். ஆகையினால் அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பு அம்சம் எதற்காச்சுக்கு திருமணமாக இருந்தாலும் கூட அல்லது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கூட அங்கே என்ன செய்வார்கள், குழந்தைக்காக வேண்டி தொட்டில் கட்டி போடுவாங்க, நேர்த்திக்கான பண்ணிட்டு வருவாங்க. திருமணம் ஆகாமல் இருந்தால் எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதாக சொல்லி அவங்க நேர்த்திக்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பெண்மணியுடைய அற்புதத்தின் பொருட்டினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்லது ஒரு ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்து அவர்கள் என்ன நேற்று காலம் பண்ணி சென்றார்களோ அதை வந்து அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதே மாதிரி செஞ்சுருவாங்க. அப்பேற்பட்ட பாக்கியசாலியாக அந்த பெண்மணி திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தீன்பட்டி என்று சொல்லக்கூடிய மார்க்கம்பட்டியிலே இன்னும் ஏற்பட்ட மிகப்பெரிய இறைநேசர்களெல்லாம் பொது கபிரஸ்தலில் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையினால் இப்பேற்பட்ட இறைநேசர்களை நாம் தரிசித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சுபிச்சமான வாழ்க்கை வாழக்கூடிய தோஃபிக்கினு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அதில் ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க, அதாவது ராதாபாவதர்களை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு இருந்த ஒரு கராமத்தை பற்றி சொன்னீங்க, உங்களுக்கு வந்த ஒரு அந்த மனாமத்தில் வந்ததாக சொன்னீங்க, அந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா? அது ஆரம்பத்தில் என்ன சொன்னால் அந்த அதில் வந்து ஒரு சில புத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த தர்கா மேலே. அந்த நேரத்தில் வந்து யாரும் போய் கண்டுக்காமல் இருந்தாங்க. நான் இரவு நேரத்தில் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய உஸ்தாது நிசாமுதீன் ஹசரத் வந்து கனவுல வராங்க. கனவுல வந்தால் பள்ளிவாசலில் நான் தொழுகு போகிற மாதிரியும் அந்த பள்ளிவாசலுடைய முகப்பில் நின்றுக்கிட்டு, ஏப்பா நீ ஏப்பா இங்கே ராதபவனை கூப்பிட்டாங்களே போலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்களா ஹசரத் அப்படின்னு சொல்லப்பட்டு நான் போய் பார்க்குறேன், கனவுலையே போய் பார்க்குறேன். அப்போ கூட அவர்களும் வருகிறார்கள், வந்து கனவுலே பார்க்குறாங்க. காலையில் போய் நிஜாமஸ்தட்ட போய் சொல்கிறேன் என்னுடைய உஸ்தாதிட்ட, இந்த மாதிரிங்க நீங்கள் கனவுல நேற்று நைட்டு வந்திருந்தீங்க, இந்த மாதிரி அப்போ ராதபா உங்களை கூப்பிட்றாங்க, நீ போய் பார்ப்பான்னு கேட்டு சொன்னீங்க, அதனால் நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி. ஆமாப்பா, இந்த நேரத்தை நான் அங்கே ஜியாரத்துக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்படி மாதிரி அவங்க சொன்னாங்க. அங்கே போய் பார்க்க போகும்போது அந்த அசிங்கமான ரீதியில் அந்த இது இருந்துச்சு. அடுத்த நாள் கனவு வந்து நீங்கள் அதை வந்து பராமரிங்க, அதை வந்து சுத்தப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு. ரெண்டாவது நாள் அதே மாதிரி சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மூணாவது நாள் ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு இதெல்லாம் இந்த இது செதுக்கி விட்டு கட்டுறதுக்கு எவ்வளோங்க செலவாகும் நான் கேட்குற மாதிரி கனவு. அதே மாதிரி மூணாவது நாள் அதே மாதிரி தான். அப்புறம் இதே கனவு காண்ட பிறகு சரி ஒரு பெரிய இறைநேசலட்ட இதை பற்றி கேட்டேன், செய்யுங்கம்மா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அல்லாவுடைய கிருபினாலும் என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து அதை செஞ்சுட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாஹ்வுத்தால எனக்கு கொடுத்துருக்குறான் இறைநேசருடைய அற்புதத்தின் பற்றி நாள். இன்ஷா அல்லாஹ் தம்பாநாயகம் பற்றி தம்பாநாயகர் அலி அல்லாஹ்வுத்தாலான்னு அவங்க வந்து அவங்களுடைய சரித்திரம் ஃபுல்லாக நமக்கு தெரியாது.
அவங்க நிஜாம் தினஸ்தான் அவங்கள்ட்ட கேட்டதா அது ஃபுல்லாக தெரியும். இருந்த போதில் அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்ததாக இந்த தீன பரப்பதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆனால் அவங்கள்ட்ட பல பல கராமத்துகள் அற்புதங்கள் எல்லாம் நேர்த்திய கரம் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நல்ல அவங்களுடைய நேர்த்திகாரம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் பெரிய ஒரு இறைநேசர் தான் அவங்களும் இன்ஷா அல்லாஹ். இறைவன் இந்த பூமியை அன்புமயமாக படைத்திருக்கிறான். உண்மையிலேயே நாம் இங்கு வரும்போது இவர்களையெல்லாம் சந்திப்போம் என்று நினைக்கவில்லை. அவர்கள் நம்முடைய ஹஜரத் அவர்கள் நாங்கள் வந்து இறங்கிய அதே நேரத்தில்தான் அவர்களும் கம்பத்தில் அம்பாநாயகத்தின் அந்த தரத்திலிருந்து இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே இது நாங்கள் அதற்கு முன்னால் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. நீங்கள் இங்கு வருவீர்களா, நாங்கள் இங்கே நாங்கள் வருவோமா என்று கூட தெரியவில்லை. இது இறைவனின் ஏற்பாடு. திடீரென்று இங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எங்களுக்குள் ஏற்பட்டது. எப்போதும் போல் நாங்கள் புறப்பட்டு வந்தோம். எங்கு போகிறோம் என்று தெரியாது. இறைவன் எங்களை எங்கு அழைத்து செல்கிறான் என்று தெரியாது. நாங்கள் வந்து சேர்ந்தோம். இங்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேர பயணம் எங்களுக்கு. அந்த 1.5 மணி நேர பயணம் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் திண்டுக்கல்லில் இருந்து தாண்டி இங்கு வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து சேர்ந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய அன்சாரி அவர்கள், அதே போல் நம்முடைய தமிம் அன்சாரி அவர்கள், நம்முடைய சர்க்கரை முகமது சாஹிப் அவர்கள் எல்லோருமே நம்மீது அத்தனை அன்பு காட்டினார்கள். அந்த மார்க்கத்தை அடையாளம் காட்டும் விதமாக ஏராளமான இறைநேசர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊராக திகழ்கிறது. ஹஜரத் அவர்கள் சொன்னது போல் தீன்பட்டி என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட மார்க்கம்பட்டி. தீன் என்றால் மார்க்கம். அந்த தீன் என்பதை தமிழ்படுத்தி மார்க்கம் பட்டி ஆக்கியிருக்கிறார்கள் என்று. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஊர். நாகூரை சொல்கிறோம், ஏர்வாடியை சொல்கிறோம், இன்னும் பல ஊர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுபோல் பஹ்தாதை சொல்கிறோம். இந்த ஊரும் கூட அப்படிப்பட்ட இறைநேசர்களின் அற்புதமான ஆசி பெற்ற ஊராக திகழ்கிறது என்று சொல்லலாம். எத்தனையோ அடியார்களின் காலடிபட்ட புனித மண் இது. இந்த மண்ணிற்கு எங்களை வரவழைத்து இந்த வீடியோவை உங்களுக்காக இன்றைக்கு எடுக்க ஏற்பாடு செய்த இறைவனுக்கு, எங்களுடைய அல்லாஹு தாலாவுக்கு எங்களுடைய அத்தனை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே அவனன்றி, நான் ஏற்கனவே சொன்னேன், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்று. நாம் இங்கு வந்தபோதே ஒரு அற்புதமான காற்று இன்னமும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஏதோ நான் சொல்வதை கேட்பது போலவே அந்த காற்று அப்படியே வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த இடமும் மிக அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்தை வந்து பார்த்தால் நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கலோகம் இப்படி இருக்குமா அப்படி என்று ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இப்படித்தான் இருந்திருக்குமோ? ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் வரும்போது பறவைகளின் ஓசை, வந்தால் அத்தனை இனிமையான காற்று. காற்றுக்காலம் அல்ல இது, இருந்தாலும் கூட அத்தனை இனிமையான ஒரு காற்று சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையிலே சுத்தமான ஒரு ஊராக இருக்கிறது. பழங்கால கட்டடங்கள் ஊர் முழுக்க நிறைந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஊருக்கு எங்களை இறைவன் வரவழைத்திருக்கிறான் என்றே நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. உண்மையிலே மிக அற்புதமான வரலாறுகளை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்த ஹஜரத் அவர்களுக்கு தண்டோரா தமிழன் இஸ்லாம் சார்பாக எங்களுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதேபோல் நம்முடைய நண்பர்கள் தமீம் அன்சாரி அவர்கள், அதற்கு முன்னதாக அவரை சந்திக்கும் முன்னதாக நாங்கள் மன்சூர் பாய் அவர்களை தொடர்பு கொண்டோம். அவர் இவருடைய எண்ணெய் கொடுத்தார். இவரை தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தெரிந்து கொண்டு அங்கிருந்து வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான பயணம், நல்ல ஜியாரத் என்று சொல்ல வேண்டும், ஒரு அற்புதமான ஜியாரத் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவர்கள் அனைவருக்கும், அதேபோல் நம்முடைய சர்க்கரை முகமது சாஹிப் அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லோருமே இந்த இடத்தை காட்டி ஹஜரத் அவர்கள் அந்த நேரத்தில் சரியாக வந்து சேர்ந்தார். எல்லாம் எல்லாம் இறைவன் இறைநாட்டப்படி மிகச்சிறப்பாக நிகழ்ந்திருக்கிறது. உலகம் முழுக்க இந்த தர்காவை பற்றிய செய்திகள், இந்த மார்க்கம்பட்டி எனும் அற்புதமான ஊரை பற்றிய செய்திகள், ஒரு காலத்திலே ஏற்பாடு எப்படி இருந்ததோ அதுபோல் இந்த இடம் மாறும். ஏனென்றால் இந்த இடம் முழுக்க இறைநேசர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் கூட நம்முடைய மரியாதைக்குரிய ஹவுதுல் அஹலம் முஹைதீன் அவர்களுடைய முகதம் அவருடைய அற்புதமான கொடிமரம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. எல்லாம் அற்புதம். இறைவன் இறைநாட்டப்படி இங்கு வந்திருக்கிறோம். தீன் பணியை செய்வதற்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த அற்புதமான இறைநேசர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கிறான். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்ஷால்லா வாருங்கள் மற்ற இடங்களையும். இப்போ ராதாபாவாருடைய அடக்கஸ்தலம் இங்கே இருக்கிறது, வாருங்கள் சென்று அங்கு பார்ப்போம்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் மார்க்கம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய தம்பா சாஹிப் வலியுல்லா தர்காவின் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான மார்க்கம்பட்டியை பற்றிய செய்திகளை நமக்கு தொலைபேசி வாயிலாக மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார் மரியாதைக்குரிய நம்முடைய மன்சூர் அலி சாஹிப் அவர்கள். அவரை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். இந்த தர்காவின் சிறப்புகளை பற்றி அவர் நமக்கு எடுத்துரைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய வழிமார்களும் தர்காக்களும் நாடு முழுவதும் பார்க்குறாங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 5 வழிமார்கள் இருக்கிறாங்க. இன்னும் நிறையா இருக்கிறாங்க, இன்னும் தெரியாமல் இருக்குது அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே ராதபா வாங்குற தர்கா இருக்குது. கொஞ்சம் மேவரத்தில் முதலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளுடைய தர்ஸா மிகப்பெரிய தர்ஸா. வந்து ஆரம்ப ஸ்டேஜிலிருந்து இன்ன வரைக்குமே வந்து ரொம்ப ஒரு காரணம், என்ன நியத்து வச்சு செஞ்சாலும் அல்லாவோட கிருபியில் தான், அல்லாவோட கிருபியில் எல்லாமே சிறப்பாகவே நடக்குது. அதே மாதிரி அவளுடைய இது பார்க்க போனேன்னா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த வெறும் வந்து ஒரு குச்சி எடுத்து இப்படின்னு அசைச்சாங்கன்னாவே அவள் கப்பலில் போகிற மாதிரி இருக்கும். மக்காவை போய் தொழக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் இங்கே எங்களுடைய குருநாதர் தம்பா சாய் பாதுஷா இருக்கிறாங்க. அவங்க வந்து குடலை வந்து வெளியே எடுத்து கழுகினதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே போனீங்கன்னா மேவரத்தில் ஒரு கிணறு இருக்குது, அது மாதிரி கிணத்துல வைத்த இரவு நேரம் கழுகி அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி போட்டிருக்கிறது பல பேர் பார்த்துருக்குறாங்க. அது ஒரு வரலாவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கவர்ஸ்தானிக்குள்ளே ஒரு 2 வழிமார்கள் இருக்கிறாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களாம் இஸ்லாத்துக்காக பரப்புறக்காக வந்தால் தான். அவளுடைய தர்ஸாவும் மிகப்பெரிய தர்ஸாம். நீங்கள் வந்து இந்த ஊர் வந்து நாய்க்கிரல் ஊராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பரப்ப வந்து அவங்க சில பெரிய சிரமங்கள்லாம் பட்டு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக மூமினா வந்தாங்க. பல ஊரிலிருந்து வராங்க. இதே மாதிரி நிறையா பக்கம்லேருந்து வந்து நிறையா நேர்த்திக்கணங்கள்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு குடும்பத்திலே இருக்கட்டும் பிரச்சனைகள் எல்லாமே அவங்க நல்லா ஷிஃபாவாக்கி தராங்க. அது அல்லாவோட கிருபை, அவளுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுத்தால ஷிஃபாவாக்கி தரோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ரசூலுடைய குடும்பத்தார் பெருமிட்டால் இந்த மார்க்கு மட்டியில் இன்னும் நல்லா சிறப்புகள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாட்டம் இருந்தால் வந்து ஜியாரத்து பண்ணி செல்லுங்கள். அதே மாதிரி இங்கே கொடிக்கம்பம் ஒன்று இருக்குது, முஹியதீன் அப்துல் கார் ஜெயலானி கந்தசல்லாவுடைய கொடிக்கம்பம். இன்ஷா அல்லாஹ் எங்கேயும் நல்லா சிறப்பாக 2-3 கந்திரி செய்கிறாங்க. அதேமாதிரி ராதபாவாவுக்கும் 2-3 கந்திரி செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த தமிழன் சேனலில் வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நாடு ஃபுல்லாக இது தெரியணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இறைநேசர்களின் பூமி என்று நாம் மார்க்கம்பட்டி சொன்னோம் ஏற்கனவே. அந்த அளவிற்கு ஏராளமான இறைநேசர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னமும் இறைவனை நேசிக்கக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். நம்முடைய மன்சூரலி ஆகட்டும், அதேபோல் நம் தமிழ் மம்சாரி சாஹிப் ஆகட்டும், உண்மையிலே அற்புதமான சகோதரர்கள். அன்பை அந்த அளவிற்கு பொழிகிறார்கள். உண்மையிலேயே யாரெல்லாம் தன்னுடைய சக மனிதனை சகோதரராக கருதுகிறாரோ அவர்கள் எல்லோரும் இறைவனுக்கு பிடித்தவர்கள் என்று சொல்லலாம், அல்லாஹு தாலாவிற்கு பிடித்தவர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதநேயம் கொண்டவராக, இறைநேயம் கொண்டவராக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பது இந்த பூமிக்குள்ள ஒரு சிறப்பு. நிச்சயமாக வாழ்வில் நீங்கள் ஒரு முறையேனும் வந்து செல்ல வேண்டிய இடமாக இந்த மார்க்கம்பட்டி தீன்பட்டி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் வழியாக இந்த ஊரை உலகமெங்கும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இதுபோன்ற இடங்களை பார்வையிடும் போது நாமும் இப்படி வாழ வேண்டும் எனும் ஒரு ஆசை ஏற்படுகிறது. நாமும் ஒரு இறைநேச செல்வர்களாக வாழ வேண்டும் எனக்கூடிய ஒரு ஆசை நம்முடைய நெஞ்சிலே தோன்றுகிறது. அந்த ஆசை உண்மையிலேயே அல்லாஹ்விடம் நாம் முறையிடுவோம், அல்லாஹுத்தாலா எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பான். உண்மையிலேயே இதயத்தின் அடியாழத்திலிருந்து கேட்கப்படும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வனாக இருக்கிறான் அல்லாஹுத்தாலா. அவன் நிச்சயமாக நம்முடைய இந்த ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு நாம் அவருக்கு நம்முடைய சலாத்தை சொல்லிக் கொள்வோம். உண்மையிலேயே அவருடைய முயற்சியால் தான் இன்று இத்தனை தர்காக்களை நாம் கண்ணுற சாத்தியப்பட்டது. இத்தனை தர்காக்களையும் பார்த்து இவற்றையெல்லாம்
உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் வாய்ப்பை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அல்லாஹுத்தாலாவுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது. நிச்சயமாக அந்த அல்லாஹுத்தாலாவின் அந்த உதவியினால் தான் இத்தனை பேரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதுபோன்று இன்னும் பல தர்காக்களை நாம் காணவிருக்கிறோம், நீங்களும் காணவிருக்கிறீர்கள். இந்த அற்புதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு கொடுத்த இந்த ஊரில் வாழக்கூடிய இந்த இருவருக்கும், அதேபோல் நம்மோடு வந்திருந்து இணைந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மீண்டும் சலாத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.